நம்முடைய வேந்தர் டாக்டர் பட்டம் அமெரிக்காவில் வாங்கி வருகை தந்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் கேரளா கவர்னர் முன்னாள் நீதிபதி அவர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற வேலூர் தொழிலதிபர் வெங்கடசுப்பு அவர்களை வாழ்த்தி அமர்ந்திருக்கின்ற ஐசரி கணேசன் அவர்களை, வாழ்த்து இருக்கின்ற கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் அவர்களை, எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அண்ணன் கலெக்டர் அவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை, எனக்கு முன்னால் சிறப்பாக சிறப்புரையாட்டு அமர்ந்திருக்கின்ற ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் ஏபி ஈஸ்வரப்பன் அவர்களை, எங்களுடைய வேலூர் மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களை, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்து நம்முடைய துணைவேந்தர் செல்வன் சாருடைய இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களே, வியாபாரி சங்கம் 25 வியாபாரி சங்கமும் வேலூர் மாநகரத்திலிருந்து அண்ணனுக்கு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெரிய விழாவை ஏற்பாடு செய்த நடத்தின அத்தனை வியாபாரி சங்கத்துக்கு வேலூர் மாநகர சட்டமன்ற உறுப்பினர் முறையில் முழுக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நம்முடைய வேந்தரை பொறுத்தவரையில் அவருடைய கஷ்டம் இன்னைக்கு பார்த்துரு என்று சொன்னால், அவரை வேந்தராக பார்க்குறோம், விஐடி வேந்தராக பார்ப்பவர்கள் உண்டு, அவரை சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தவர்கள் உண்டு, நாடாளுமன்ற உறுப்பினராக பார்த்தவர்கள் உண்டு, அமைச்சர் பொறுப்பாக இருந்தபோது பார்த்தவர்களாக உண்டு, இன்னைக்கு வேந்தர் விஐடி வேந்தராக பார்ப்பவர்கள் தான் சில பேர் உண்டு. ஆனால் அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பல்ல, சாதாரண உழைப்பல்ல. அப்படி கஷ்டப்பட்டு சாதாரண நிலையில் இந்த வேந்தராக வந்துவிட அமெரிக்கா நாட்டில் போய் டாக்டர் பட்டம் பெற்று விட்டு வந்து விடவில்லை. அவருடைய உழைப்பு நானே 80 பார்த்துருக்கிறேன். அவர் உழைப்பு சாதாரண உழைப்பல்ல, அப்படி உழைத்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அமைச்சர் பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் பெரியார் இயக்கத்தில் பெரியார் வயலில் தோண்டி அண்ணா வயலில் வந்து தலைவர் கலைஞர் வயலையும் எம்ஜிஆர் வந்து அண்ணன் அம்மையார் ஜெயலலிதா வழியிலும் இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ, அமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இன்றைக்கி வேந்தராக இருந்து பணியாற்றுகின்றார் என்று சொன்னால், எப்படி வேந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் ஆரம்பித்தார். இப்போ சொன்னார் அண்ணன் அவர்கள், நம்முடைய ஐஸ்வர் கணேசன் அவர்கள் சொன்னார், அவரை பார்த்து தான் நடந்து கொண்டு இருக்கிறேன் என்று எடுத்து சொன்னார். அதனால்தான் அவர் இன்றைக்கி 40,000 மக்கள் படித்து கொண்டு இருக்கிறார். சில பேர் அவரை பேர் நடந்து கொள்ள என்று சொன்னால் அவரோட மேலே நடப்பு என்று சொன்னவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்து பார்த்து நடந்த காலம் தான் இன்றைக்கி 40,000 மாணவர்கள் அவரிடத்தில் படிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் சிறப்பு. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் நம்முடைய விஐடியில் படிக்கிறார் என்று சொன்னால், வேலூர் சென்னை ஆந்திரா கோபாலில் படிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முயற்சி. அவர் வெளிநாடு முழுக்க சுற்றி வருகிறார், பெரியார் வயலே, அண்ணா வயலே, தலைவர் கலைஞர் வயலே, எம்ஜிஆர் வயலே, அம்மையார் ஜெயலலிதா வயலே, திராவிட இயக்கத்துக்காக பாடுபட்டவர். இன்றளவும் இன்றளவும் திராவிட இயக்கம் நிறைய பள்ளி அண்ணன் ஐஸ்வரி கணேசன் காலேஜ் நான் பார்த்ததில்லை. அவர் பக்தியோடு இருக்கிறார், திருநூறு பட்டை வைத்திருக்கிறார், குங்கம் வைத்திருக்கார் என்னை போல. ஆனால் நம்முடைய விஐடி படம் ஒரு கோவில் இல்லாத ஒரு காலேஜ் இருக்குது என்று சொன்னால் இந்தியாவிலே நம்முடைய வேந்தருடைய கலை அந்த கொள்கையில் இன்றளவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படியாப்பட்ட வேந்தருக்கு நம்முடைய விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய சிறப்பு உழைப்பு சாதாரண உழைப்பல்ல, சட்டமன்ற உறுப்பினராக வந்தது சாதாரண உழைப்பல்ல, அமைச்சர் பொறுப்பு அதிமுக மாவட்ட கழகத்தின் செயலாளர் பொறுப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்பு, அந்த பொறுப்பெல்லாம் பார்த்துருக்கேன் சொன்னால் கஷ்டம். 89 கூட்டம் நடத்துகிறார், 82 அம்மையாரை வைத்து கூட்டம் நடத்துகிறார், எம்ஜிஆரை வைத்து கூட்டம் நடத்துகிறார். என்னை அழைத்து மைக் செட்டு லைட்டை போட சொல்லி என் வீட்டாண்டையில் கண்டசாகாரில் வந்தவர் தான் அண்ணன் அவர்கள். 86 மேலூர் சேர்மனை நிற்கிறார் அணைக்கட்டில், 84 சட்டப்பேரவை நிற்கிறார், 89 சட்டப்பேரவைக்கு நிற்கிறார். அப்படியாப்பட்ட உழைப்பு சாதாரண உழைப்பல்ல. இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு, அந்த காலத்தில் அவர் உழைப்பு, அந்த உழைப்பின் காரணத்தால் தான் இந்த நிலைக்கு உயர்ந்து இன்றைக்கி நீதிபதி அவர்கள் ஜட்ஜி போன்றவர்கள் எல்லாம் வந்து வாழ்த்துறாரு என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கிற அடைச்சல் பெருமக்கள் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சரை அவர் வாழ்த்துக்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வி கொண்டது அவரை உழைத்துக்கிறார் என்று சொன்னால், முன்னாள் மாணவர் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆயிருக்கிறார் என்று சொன்னால் எல்லா நிலையில் உயர்ந்திருக்கிறார்கள். எவ்வளோ நண்பரிடத்திலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பழகி கொண்டிருக்கிறேன். விஐடியில் படிக்கலைன்னு சொன்னால் அத்த ஆண்டு வேறு பள்ளியில் படிக்கிறேன், வேறு ஆண்டு வந்து திரும்பி விஐடியில் படிக்கிறேன் என்று சொல்கிறேன் என்ற நிலை இன்றைக்கி உழைந்திருக்கிறது. விஐடி வேந்தர் சாதாரண உழைப்பில் இங்கே வந்திருக்கிற நண்பர்களுக்கும்
பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் அவரை பற்றி உழைப்பு. அவ்வளோ நிலையில் உழைத்து தான் நம்முடைய வேந்தர் இன்னைக்கு டாக்டர் பட்டத்தை பெற்று இன்னைக்கு விழாவை எடுத்து கொண்டு இருக்கிறோம். வேலூரில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் வியாபாரி சங்கம்லாம் சேர்ந்து விழா எடுக்கிறோம் என்று சொன்னால் இதை விட இன்னும் பெரிய விழா கூட அவருக்கு எடுக்க வேண்டும். எல்லா நிலையில் உழைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு நம்முடைய பொதுச் செயலாளர் நீர்ப்பாசனம் கனிவளத்துறை அமைச்சர் அவர் நண்பர். எதனா பேசும்போது என் நண்பர் என்ன சொல்கிறார்னு கேட்பார். இவர்கிட்ட பேசும்போது அவர் நண்பர் என்ன சொல்கிறார் அன்றைக்கி கூட நம்முடைய மாவட்ட அவையத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகி இடத்தில் கேட்கிறார். அந்த அளவுக்கு அவங்களுடைய நட்பு. அதுபோல் தான் இன்றைக்கி நீதிபதி முன்னாள் நீதிபதி முன்னாள் கவர்னர்லாம் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கிற நண்பர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அத்தனை பேருக்கு சொல்கிறேன், உழைக்க வேண்டும். உழைத்தால் மின்னுக்கு வரணும், உழைப்பே உயர்வு என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அத்தனை முதலாளிகளுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த நண்பர் அத்தனை வியாபார சங்கம் வேலூர் மாநகர வியாபார சங்கத்துக்கும் எல்லா நண்பர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த அளவுக்கு இவர் விழாவை வேலூர் மாநகரத்தில் இன்னொரு விழா, இது காட்பாடியில் நடக்கிற விழா, அடுத்தது வேலூர்லேயும் ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மண்டபத்திலே நடத்த வேண்டும் என்று கேட்டு அண்ணன் அவர்கள் போன டாக்டர் பட்டம் வாங்கும்போது என்னுடைய தண்டபாணி மண்டபத்தில் நடந்தது, எங்கள் அண்ணன் மண்டபத்தில். இப்போது என் பேபி மகள் இருக்குது, அதில் ஒரு விழா வேலூர் மாநகரத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டு அண்ணன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும், அவர் சாமி கொடுக்கவில்லை என்று சொன்ன கும்பிடவில்லை என்று சொன்னால் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் இன்றளவு இருந்தாலும் நான் வணங்குகின்ற கருமாறி அவருக்கு துணையாக இருக்க வேண்டும், அவர் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு வாழ்த்தை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கார்த்திகேயன் அவருக்கு நன்றி. அடுத்தபடியாக அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏழைகளின் தோழன் அண்ணன் நந்தகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அம்மா, இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது, இனி பட்டுச்சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம். தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு. கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை, ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர். ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர். ஹலோ, ஹலோ மச்சான், என்னடா விஷயம்? ஆண்டா, விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி எனக்கு இந்த சின்ன வயசுலேருந்தே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒன்று கட்டணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டும் ஒன்று செட் ஆக மாட்டேங்குது, ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று தெரிஞ்ச ஏதாச்சும் இருக்குது? அவ்வளோதானே, வா நானே இந்த இடத்துக்கு வந்து காமிக்கிறேன். நம்ம திருவள்ளூர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கிருந்து கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் மேங்கோ ஆர்ச்சிட்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த பிளேஸில் நீ ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணால் பக்காவாக இருக்கும். ஏன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ. 1 ஸ்கொயர் ஃபீட் வெறும் 391 ருபீஸ்க்கு தராங்க. 20 அடியிலேயே உனக்கு கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி நல்லாவே அவைலபிளாக இருக்குது. 100 மீட்டர்ஸில் கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. 50 மீட்டர்ஸில் ஹைவே இருக்குது அண்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. கிட்டேயே பெட்ரோல் பங்க்கும் இருக்குது. இது மட்டும் இல்லை, இங்கே நீ ஃபார்ம் ஹவுஸ் பில்ட் பண்ணுன்னா பண்ணு, இல்லை மேங்கோ அண்ட் சப்போட்டா பிஸ்னஸ் பண்ண, ரெடியாக தோப்பு செட்டப் இருக்குது. செம்மன் பூமி வேற சொல்ல வேணும். ஆ சொல்ல மாறேன்டா, சேஃப்டிக்கு நோ ப்ராப்ளம். இவங்களே இண்டிவிஜுவல் ஃபென்சிங் பண்ணி தராங்க, ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது, அண்ட் 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸும் பண்ணி தராங்க. ஆல்சோ இவங்க கிட்டேயே நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேனா ஸ்பெஷல் ஆஃபரும் இருக்குது, அதுக்கு அவங்க ஃபைனான்ஸும் பண்ணி தராங்க. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தான ஸ்பாட்டுப்பா. டவுட் இருந்தால் வீடியோவில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தரேன், கால் பண்ணி கேட்டுக்கோ. இல்லையா லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நேரில் போய் பார்த்துக்கோ. நம்ம வீடியோ பார்த்துட்டு போகிற கஸ்டமர்ஸ்க்கு 40,000 டிஸ்கவுண்ட் தராங்க. ஃபைனல் டச்சா, இட்ஸ் ஒரு வெல்லூர் ஃபுட்டி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை.